ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. பல கால் உழுதலினும் எரு பெய்து வலுப்படுத்தல் சிறந்தது. இவ்விரண்டும் செய்து களையும் எடுத்த பின் பயிரை காத்தல் நீர் பாய்ச்சுவதிலும் நல்லதாகும் என்று வள்ளுவர் உழவு என்னும் அதிகாரத்தில் 1038வது குறளில் குறிப்பிடுகிறார். இன்றைய விடியலை நோக்கி இயற்கை விவசாய நிகழ்ச்சி 51இல் இணைய வழி இணைந்திருக்கும் எனது அனைத்து விவசாய உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை வேளாண் முற்றம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அழகானதொரு பக்தி பாடலை பாட வருகிறார் நமது வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி ஜான்சி மணிவாசன் அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபித்தலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவ முனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வ சுகந்தி சுலேபித்தலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்த சுராசுதவந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் கனக மகாமணி பூஷிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தக்ஷ சுயஞ்ஞ விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனலேபிதலிங்கம் பங்கஜஹார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவகணார்ச்சித சேமிதலிங்கம் பாவையர் பக்தியரேஷவலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்ர விநாசிதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம் பராதரம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. சூப்பர் சூப்பர். அருமையானதொரு பக்தி பாடலை இந்த இனிய காலை வேளையிலே பாடியதற்காக வேளாண் முற்றம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. அடுத்தபடியாக இன்றைய தலைப்பு பாரம்பரிய அரிசியில் சமையல் செய்வதன் தொடர்ச்சி. வரவேற்புரை வழங்க உளுந்தூர்பேட்டையில் இருந்து பிஃபார்ம் இயற்கை விவசாய அறக்கட்டளையின் செயல்பாட்டாளர் திருமதி மங்கையர்கரசி தீனதயாளன் அம்மா அவர்களை வேளாண் முற்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. ஏமா இன்னைக்கு உழவு சந்திட்டு திருக்குறளா சாப்பாடு மாதிரி திருக்குறள் ஒண்ணு இல்லீங்களா போட்டுலாம் உழவுல பத்து குரல் இருக்கையா முடிச்சிட்டு லைனா அப்படியே வரலான்னு
உழவு செஞ்சா தானே சாப்பிட முடியும். அப்படிதான் சார் வரும். ஸ்டார்டிங்லயே வா சார், ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு? இல்ல இல்ல, அதுக்கு இல்லம்மா, இது சஜஷன் தான். சரிங்க சரிங்க, வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம், அதிகாலை வணக்கம். மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் மணிவாசன் அம்மா, ஜான்சி அம்மா அவர்கள். ரொம்ப நல்லா இருந்தது உங்க குரல். வணக்கம். விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் இன்று பாரம்பரிய அரிசியில் சமையல் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் இயற்கை வேளாண் அறிவியலாளருமான மகேந்திர மணிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்று தலைமையிலே ஆற்றிட திருமதி ஜான்சி மணிவாசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்று கருத்துரை வழங்க இருக்கும் சென்னை திருமதி அர்ச்சனா ஸ்ரீதர் அவர்கள், நீலகிரி திருமதி லில்லி சின்னப்பன் அவர்கள், தஞ்சாவூர் திருமதி செல்வ சாரதா ஊராளன் அவர்கள், செண்டூர் திருமதி அர்ச்சனா தேவி கோபி அவர்கள் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நன்றியுரை வழங்க உள்ள திருமதி சுமதி அன்பரசன் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ராஜேஸ்வரி சந்தோஷ்குமார் வேளாண் உச்சம் அறுவலர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உடல்நிலை முடியாத காரணத்திலும் நாங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு அதை செய்கின்ற அம்மா அவர்களுக்கு வேளாண் முற்றம் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தலைமையுரை வழங்க விப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி ஜான்சி மணிவாசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வேளாண் முற்றம் விடியலை நோக்கி நிற்கை விவசாய நிகழ்ச்சி 51 இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம். நம்ம வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து பாரம்பரிய அரிசியில சமையல் பத்தி பார்த்தோம். இந்த வாரம் அதோட தொடர்ச்சியா பாக்குறோம். போன வாரம் பேசினதுல வந்து அவங்க சுமதி அன்பரசன் அவங்க வந்து ரொம்ப அருமையா வந்து எல்லா அரிசியிலயுமே என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பொதுவான விளக்கமா ரொம்ப நல்லா அருமையா கொடுத்தாங்க. ரமா வெங்கட்ராமன் அவங்க, மங்கையர்கரசி தீனதயாளன் அம்மா அவங்க எல்லாருமே வந்து மிக சிறப்பான முறையில அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சுவையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு கொடுத்தாங்க. இந்த வாரம் வந்து வித்தியாசமா நீலகிரியிலிருந்து லில்லி சின்னப்பன் அவங்க அம்மா வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து செல்வ சாரதா ஊராளன் அம்மா வந்திருக்காங்க. விழுப்புரம் செண்டூர்ல இருந்து அர்ச்சனா தேவி வந்திருக்காங்க. இதுல எல்லாருமே வந்து போன வாரம் வந்து நல்லாவே டிப்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த வாரம் வீட்டுக்கார அம்மாவுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாரம் ரொம்ப நல்லா அருமையா அவங்க என்னென்ன செய்வாங்கிறத சொல்லுவாங்க. நாம் அனைவரும் கருத்துரைக்கு செல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி. கருத்துரை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேள்வி நேரத்துல அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். நன்றி ராஜேஸ்வரி. நன்றி அம்மா. கருத்துரை வழங்க முதலாவதாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து திருமதி சு லில்லி சின்னப்பன் அம்மா அவர்களை வேளாண் முற்றம் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. விடியலை நோக்கி இயற்கை விவசாய நிகழ்ச்சியில் கூடியிருக்கும் விவசாய சொந்தங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைய தலைப்பு பாரம்பரிய அரிசியில் சமையல். தலைப்பை கேட்டாலே நமக்கு சும்மா அதிர்றது இல்ல. பொங்கல் லீவுக்கு என் பேரை வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் சரி காலை டிஃபன் ரெடி பண்ணலாம்னு சொல்லி டிஃபன் ரெடி பண்ணி கூப்பிட்டேன். அவர் வந்தாரு, உட்கார்ந்தாரு, என்ன பார்த்தாரு, தட்டை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, தட்டை பார்த்தாரு. நானு நெய் தான் பத்திலியாட்டிருக்கு, நான் புட்டு செஞ்சு வச்சிருந்தேன், நெய் தான் பத்துல போல இருக்குன்னு சொல்லி நான் நெய்யை ஊத்தினேன். மறுபடியும் என்ன பார்த்தான், மறுபடியும் நெய்யை ஊத்தினேன். உடனே அவரு கேட்டார் என்கிட்ட, வாட் அப்படின்னாரு. நான் சொன்னேன் புட்டு அப்படின்னு. வாட் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ரெட் ரைஸ் புட்டு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீ கீ இது பனானா இது நாட்டு சக்கரை அப்படின்னு சொன்னேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் செல்போன் எடுத்து வந்து அதுல வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்புறம் போய் யூடியூப்பு போய் அதுல கூகுள்ல சர்ச் பண்ணி என்கிட்ட ஒரு படம் காமிச்சாரு. அதுல ஒரு தம்பி வந்து
மடமடன்னு ஒரு ஊத்தாப்பத்தை எடுத்து சாப்பிட்டா அதை புட்டு சாப்பிடும் போது அதை அப்படியே ஜவுமிட்டாய் மாதிரி அவன் வாயில போச்சு. அவர் உடனே என்ன பார்த்து கேட்டாரு, வாட் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியல அப்படின்னு, திஸ் இஸ் பீஸா அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பண்ணை வந்து கட் பண்ணி அதுல ஒரு பண்ணில் வந்து பெயிண்ட் ப்ரஷால என்னமோ ஒருத்தர் தடவுனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுல செலாத்துன்னு சொல்லிட்டு இந்த நீலகிரியில விளையக்கூடிய ஒரு பச்சை இலைய வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாரு, தக்காளி வச்சாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேல வந்து நம்ம பக்கவடா மாதிரி எண்ணெயத்தையோ வச்சு மீண்டும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சு அந்த பண்ணை மூடி அது மேல வந்து நம்ம சின்னதுல சாப்பிடக்கூடிய பால் ஐஸ் மாதிரி ஒரு ஐஸை தூக்கி அதுல ஊத்துனாரு. வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. எனக்கு தெரியலப்பா அப்படின்னாரு. இது பேரு தான் பர்கர் அப்படின்னாரு. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கன் 65, 95, 85 கிரில் சிக்கன் அப்படின்னு சொல்லி வகை வகையா சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு அந்த பாரம்பரிய அரிசிங்கிறது மறந்து போச்சு. அது தெரியாமையே நம்ம வந்து அப்படியே வளர்த்தி இருக்கிறோம். மருந்தாக மருந்தை வந்து உணவா எடுத்துக்கிறத மாத்தி பாரம்பரிய அரிசியை உணவா மருந்தா சாப்பிடணும்னு சொல்லி அரிசியில என்னென்ன வகையில இருக்குது. இப்ப நான் செஞ்ச சிகப்பரிசியில புட்டு செஞ்சு கொடுத்தேன். அந்த சிகப்பரிசிங்கிறது வந்து அதுல உள்ள சத்துக்கள் காலுக்கு பலம், ஜீரணிக்கக்கூடிய பவரை வந்து நல்ல ஒரு உடல்ல வந்து ஜீரணிச்சு பசியை வந்து தூண்டுறதுக்கும் சக்தி வந்து அந்த ஜீரணிச்சது வந்து சக்தியா மாறுறக்காக உண்டானதை நான் அந்த புட்டுல செஞ்சு கொடுத்தேன். ஆனா அந்த குழந்தைக்கு இந்த பீஸா பர்கர்ன்னு சொல்லி கொண்டு போறதுனால நம்மளுடைய பாரம்பரிய அரிசியவே அவங்க மறந்துடுறாங்க. அந்த அரிசியில் உள்ள குணங்களை இருக்குதுன்னு சொல்லி அரிசியவே நம்ம மருந்தா மாத்தணும்னு சொல்லி இந்த தலைமுறைக்கு பாரம்பரிய அரிசியத்தை சொல்லி குறிப்போம். பாரம்பரிய அரிசியை சாப்பிடுவோம், நோய் நொடி இல்லாம இருப்போம், இயற்கை விவசாயிகளை வாழ வைப்போம் கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. யதார்த்தமான பேச்சுடன் இத்தலைமுறைக்கு நல்லதொரு கருத்துரை வழங்கிய லில்லி சின்னப்பன் அம்மா அவர்களுக்கு வேளாண் முற்றம் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலா அவங்க வந்து பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணது இல்லையாமா மேம். அவங்க நான் சார் வந்து எப்படி நாங்க நீலகிரியில கிடைக்காது, நாங்க எப்படி பேசுறது அப்படின்னாங்க. அப்புறம் பரவாயில்ல, நீங்க கொடுங்க, நீங்க கருத்துரை போட்டீங்க, நாங்க பேசிடுறோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு மனசு மிகுந்த நன்றி அம்மா. அடுத்தபடியாக தஞ்சாவூரிலிருந்து திருமதி ரா செல்வ சாரதா ஊராளன் அம்மா அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 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 தெளிவா இருக்கீங்களா? ரொம்ப கிளியரா இருக்கு, பேசுங்க. உங்களோட விவசாய நிகழ்ச்சி 51வது நாள் கொண்டு போறது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த அதிகால நேரத்துல எல்லாத்துக்கும் எல்லாரும் இலக்கியமா பேசுறோம், சாப்பிடுற விஷயம் தான். என்ன செஞ்சிருக்கீங்க? சிறுதானியம் ரொம்ப ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க எல்லாருமே.
இது ஒண்ணும் புதிய புதுசா ஒண்ணும் நம்ம வரல, நம்மளோட ஒரு ஜெனரேஷன்ல ரொம்ப மறந்து போன விஷயமாயிடுச்சு. கம்பு சோளம் அதெல்லாம் கம்பங்களி கேழ்வரை களி அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனா இப்ப என் பொண்ணுக்கு இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால நம்ம பாரம்பரிய அரிசினா ஒரு புதுசாலாம் பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம டெய்லி சமைக்கிறதே கொஞ்சம் இந்த அரிசிக்கு போதும் அந்த அரிசியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட்லி செய்யலாமா அது செய்யலாமா செய்யலாமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருப்ப ஈஸியாவே வந்துருது. இப்ப நம்ம கடவுளுக்கு படைக்கிற முருகனுக்கு ஸ்பெஷலா படைக்கிற திணை திணையும் தேனும் திணைமயமாவும் படைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து திணையில வந்து நிறைய சத்து இருக்கு, கால்சியம் அயன் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. அது நார்ச்சத்து இருக்கனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா திணை யூஸ் பண்ணதுக்கு பிடிக்காது நிறைய பேத்துக்கு. ரொம்ப சாப்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்களுக்கு ஃபுல் திணை போட்டால் பிடிக்காது. அதனால ஃபர்ஸ்ட் பாதி திணை பாதி அரிசி கொஞ்சம் மாத்திட்டு அப்புறம் ஒரு நாலு டைம் செஞ்சுட்டு அஞ்சாவது டைம் ஃபுல்லா திணை போட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது, அது அப்படியே பழகிடும். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் நான் அப்படிதான் ட்ரை பண்ணேன். நான் திணை பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி செய்முறை வாசிக்கல சொல்றேன், நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. திணை பொங்கல், திணைப்பொங்கலுக்கு வந்து நாம நார்மலா நம்ம பொங்கல் சமைக்கிற மாதிரியே தான் சமைக்கணும். அதுக்கு வந்து திணை ஒரு கப் ரெண்டு கப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கண்டெய்னர்ல வேணா எடுத்துக்கோங்க, எந்த பாத்திரத்துல எடுத்த டம்ளரோ இல்ல அந்த படி சொல்லுவாங்களா சின்ன குட்டி படி, அது எதுல வேணா ரெண்டு கப் திணை அரிசினா ஒரு கப் பாசிப்பருப்பு மெயின், இது ரெண்டுத்தையும் நல்லா கழுகி வாஷ் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருங்க, அரை மணி நேரம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஒன் இப்ப ஒரு ரெண்டு கப்பு திணை அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு மொத்தம் மூணு, மூணுக்கு ஒன்பது, ஒன் இஸ் டூ த்ரீ, மூணு டம்ளர் தானியத்துக்கு ஒன்பது டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க, மிளகு முந்திரி கருகப்புள்ளை பச்சை மிளகாய் பொடியை நறுக்கின கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறின பிறகு அரை மணி நேரம் அரிசியும் பருப்பும் ஊறின பிறகு நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே எல்லாம் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக சாதம் மட்டும் வடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரெஷர் குக்கர்லயே ஒரு மூணு விசில் அரிசி பாசிப்பருப்பு இந்த ஒன் இஸ் டூ த்ரீ அந்த ரேஷியோல தண்ணி மூணுத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. மூணு மூணு விசில் விட்டு போகணும். அது ப்ரெஷர் குக் ஆறின பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ தாளிச்சிடலாம். ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு நெய் விட்டு தாளிச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தளத்தியா இருந்தா கொஞ்சம் ஆற ஆற கரெக்டாக இருக்கும். தாளிச்சுட்டு கடைசியா முந்திரி திருப்பி தாளிச்சு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா முந்திரி தாளிச்சு போட்ட பிறகு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சிருக்க கடைசியா போடு, அது வேகவே தேவையில்லை, அது ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதனால நாங்க அப்படியே போட்டுறது போட்டுட்டு எடுத்து சாம்பார் அல்லது தேங்காய் சட்னியோட நல்ல காம்பினேஷன். இன்னும் எனக்கு தெரிஞ்ச திணை பொங்கல் நாங்க வீட்டுல செஞ்சிட்டு இருக்க திணை பொங்கல் ரெசிபி சொல்லிட்டேன். நார்மல் பொங்கல் ரெசிபி இது ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி இதோட முடிஞ்சது. ஹலோ கேக்குதுங்களா? ஜீரகம் சொன்னாங்களே சார், எடுத்து வச்சுக்க சொல்லி சொன்னாங்க.
பாயசம் இதே கொஞ்சம் தண்ணி மட்டும் கன்சிஸ்டன்சி மாறும். ஒரு கப்பு திணை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 சொன்னா 1 1 3 இதுக்கு வந்து 1 கப்பு திணைனா ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் அதே ஊற வச்சு 1/2 hour ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுங்க. தண்ணி ரேஷியோ 1:4 அது மாதிரி வச்சு ஒரு 3 விசில் பிறகு வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இது ரொம்ப ஈஸியான பாயாசம். வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் முந்திரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு இந்த நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கும், நீங்கள் அப்படியே வேக வைக்கலாம், இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் வறுத்துட்டு திணைய வறுத்துட்டு வேக வைக்கலாம். திணையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டு கூட நீங்க சேர்த்து இல்லை தனித்தனியா வறுத்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். திராட்சை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். எல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் இல்லைன்னா நார்மல் பால் கூட போட்டு சுத்தப்படாதுங்க. 5ஆம் தேதி ஊராளன் சத்தத்தை காணும் சார். அவங்க அப்படியே இதெல்லாம் இருக்கு அப்படி இல்ல. அவங்கதான் எலி திணை பாயசம் திணை பொங்கல் திணை பாயாசம் ரெண்டு சொல்லிட்டேன். இது இல்லாம நீங்க இட்லி எல்லா சாதமே நீங்க வந்து ஃபுல்லா அதுலயே செஞ்சு நமக்கு டெய்லி யூஸ் பண்ற ரைஸ் சொல்லு அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப இது கொஞ்சமா செஞ்சுட்டு இது கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணும். எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில எல்லாம் கொண்டுட்டு போங்க. எல்லாரும் நல்லா ஆர்வத்தோட பார்ட்டிசிபேட் பண்றீங்க. நல்லா இருக்கு ப்ரோக்ராம். நான் ஃபுல்லா கேட்டது இல்ல, பாதி பாதி தான் கேட்டிருக்கேன். சும்மா சாப்பிடுற விஷயம் இல்லையா சார். மத்த எல்லா நிகழ்ச்சியும் 50 நன்மை சும்மா சாட்டா எப்படி போனிச்சு ப்ரோக்ராம் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஃபுல்லா உட்காந்து வியூ பண்ணி பார்த்தது கிடையாது. பத்தி செவ்வாய்க்கிழமை பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அப்பப்ப கேட்பேன். அவ்வளோ ஃபுல்லாம் எனக்கு சொல்லலாம் தெரியல. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமா. புகழாளன் வீட்டுல வந்து அவங்க அம்மாவும் நல்லாதான் செய்யறீங்க, சூப்பரா சொல்றீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி அம்மா. சார் சொன்ன மாதிரி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் நீங்க பேசுற பேச்சுல இருந்தே தெரியுதுமா. உங்க குழந்தை கூட அந்த அளவுக்கு பேசுறாங்க. இது ரொம்ப அருமையா இருந்ததுமா. நன்றி. கேந்திர வித்யாலயா ஸ்டூடண்ட் சார் மேடம். ஓ நார்மலா
எங்களுக்கு புரியுற மாதிரி அழகா சொல்றாங்க. அப்புறம் எங்களுக்கு தேவையான விஷயத்த தமிழ் தெரியாதுன்னு சொன்னாங்க சார் நேத்து. தமிழ் அந்த பாருங்க எவ்வளவு அழகா நல்லா தமிழ் நல்லா தெளிவான தமிழ் தானே பேசுறாங்க. படிக்க தெரியாதுன்னு சொன்னேன், தமிழ்நாட்டுலதான் இருந்தேன். தமிழ் ஏதோ படிக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே திணறுவேன். குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல. தமிழ் நான் படிச்சதே என் பொண்ணு சொல்லி கொடுக்கறதுனால படிச்சேன். பாப்பாவையும் ஒரு நாள் பேச வச்சிடலாம். பாப்பாவையும் ஒரு நாள் பேச வச்சிடலாமா? மிக்க நன்றி அம்மா. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து திருமதியில அர்ச்சனா தேவி கோபி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா? சார் சார் இனிமேதான் சார் செய்ய போறாங்க. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில இன்னைக்கு நான் கருப்பு கவுனி அரிசி, அதுல ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரமும் செய்யப்பேன். எப்படி செய்யறதுதான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிப்பு பணியாரம் என்னன்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் அடடா இது சூப்பரா இருக்கே. ரொம்ப சூப்பர் சார். நிகழ்ச்சி களை கட்டிடுச்சு சார். பணியாரமே சொல்லவே இல்ல. இன்னைக்குதான் புது டிஷ் பாருங்க. அப்ப நீ கோபி சார் மட்டும் தானே சாப்பிடுவாரு, நம்மளா சாப்பிட மாட்டோமே. மேடம் அங்க 3:30 மணிக்கு எங்களை சாப்பிட வச்சுட்டாரு. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. மாவு இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, கருப்பு கவுனி அரிசி மாவு, அதுல வந்து கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், வேக வச்ச பச்சை பயிறு, எல்லாமே போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப பணியாரம் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பணியாருக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். என்ன மறந்துட்டாங்களா சார்? என்ன சூடாகணும்ல, ஆசைப்படுறது சூடாகணும்ல சார். சார் உங்க வேகத்துக்கு எப்படி சார்? நீங்க கால 3 மணிக்கு எல்லாம் வெறுப்பேத்துறீங்களா? இல்ல உண்மையாலுமே ஜான்சி இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாச்சு பாரு. அவங்க செஞ்சு என்னென்ன பொருள் எடுத்துக்கணும் எடுத்து காட்டுறது உண்மையாலுமே ரியலி சூப்பர். கோபி அண்ட் அர்ச்சனா ரியல் ஷோ சார்.
என்ன சூடா இருக்கு, பலகாரம் ஊத்த போறாங்க, பொறுத்து எல்லாருக்கும் சாப்பிடும். கேமராமேன் தான் சரியில்லை. ஏன்னா போன வாரம் நம்ம பேசின பேச்சு அப்படி. அப்ப சிவகுமார் சார் வேற பேசுறாரு, நீங்க உங்களுக்கே பத்தாதா? அடுத்த பிளேட் ரெடியாகும் சார். சார் நம்ம கிளம்பி போறதுக்கு ரெடி ஆயிருங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நம்ம இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு ரெடி ஆயிருங்க. மேம் அது வேகட்டும், நீங்க இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்சிருந்தீங்கல்ல, அது வெறும் அரிசிங்களா இல்ல அது கூட வேற எதுவும் சேர்த்திருந்தோமா? கருப்பு கவுனி அரிசி உளுந்து வெங்காயம், நம்ம இட்லி மாவு கரைக்கும்ல அந்த மாதிரி அரிசி. இப்ப அந்த 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 கருப்பு கவுனி அரிசி எவ்வளவு போட்டீங்க, உளுந்து எவ்வளவு போட்டீங்க? மூணு பங்கு கருப்பு அரிசி, ஒரு பங்கு வெள்ளை இட்லி அரிசி. மூணு பங்கு வந்து அரிசி, ஒரு பங்கு உளுந்து, அப்ப கொஞ்சமா அந்த வெந்தயம். இட்லி அரிசி, இட்லி அரிசி, இட்லி அரிசி பாதி கருப்பு அரிசி பாதி இட்லி அரிசி. வெந்தயம் இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா சார், அந்த மாவு அரைச்சிட்டு அதுலயே அப்படியே செய்யலாம். நல்ல பிரவுன் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் புளிக்க வைக்கணும், இட்லி மாவு மாதிரியே புளிக்க வைக்கணுங்களா? எவ்வளவு நைட் நம்ம இட்லிக்கு அரைச்சு வைக்கிறத நார்மலா காலையில எடுத்து இந்த பணியாரமும் செய்யலாம். அப்படியே செய்யலாம். ஓகே மேம், ஓகே ஓகே, தேங்க் யூ. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இப்பதான் பாக்கும்போது கருப்பு கவுனி அரிசி மாதிரி இருக்கு, அரிசி பணியாரம் திருப்பினதுக்கு அப்புறம் உரம் சார் உங்க ஊர் பக்கம் பணியாரம் நல்ல ஃபேமஸ் ஆச்சு. ஆமாங்க, அதுதுங்க எங்க அம்மாலாம் வந்து ஆட்டுக்கல் ஆட்டி செய்வாங்க தீபாவளிக்கு. நாங்களே உங்க ஊர் பக்கம் தான் கத்துக்க, அதெல்லாம் முடியாதுங்க. இப்பெல்லாம் நீங்க ஆட சொன்னீங்க, உங்களை ஆட்டிடுவாங்க. தெரியல ஆட்டுக்கல்ல எங்க இருக்குன்னு தெரியல, தேடிட்டு இருக்கோம் மேடம்.
சொல்லுங்க சார். திருமதி ஊராளன் மேடம், நீங்க என்ன ஊராளன் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கு. அவர் ஆட்டுகள் இது வந்துதான் சிவகுமார் சார் வந்து விஜயக்காக கூட்டிட்டே வர்றது இல்ல. வீட்டுல சண்டை கழி போறதே வேலையா இருக்காரு. நாங்களும் ஒப்புகை போட்டு ஒரு அலை கூட்டு வருவோம்ல. சரி, எங்க ஓனர் பேரு செல்வ சாரதா. நாங்க 98 வேலைக்கு சேர்த்துட்டோங்க. அவர் 10 லேட்டு சார். அடுத்து அடுத்து வந்து வேளாண் விருந்து விழா தானே, குடும்ப விழா மாத்திரோட பயப்படி. எங்க வீட்டுல அம்மா வந்துட்டாங்களா? உடம்பு சரியாயிடுச்சுங்களா? இனிப்பு பணியாரம் ரெடி. கோபி, வெந்தயத்தை எப்படி போடுவீங்க? இதுல இட்லி மாவு அரைக்கும் போது அரைச்சிருந்தா என்னென்ன சேர்த்திருக்கீங்க சொல்லு. தாளிப்பு, கார பணியாரத்துக்கு தாளிப்பு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வானல் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுல எண்ணெய் போட்டு கடுகு தாளிப்பு. எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட்டு, கறிப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாங்களா? ஆ, நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சார். இப்போ நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்க வேணா பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதுல சேர்த்துக்கலாம். மாவு அதே மாவு தானுங்களா அண்ணியாரே? மாவு அதே மாவு தாங்க. ஆ, ஓகே ஓகே. ஆப்பக்கடையில கொஞ்சம் எண்ணெய் போட்டு, சாரி, பணியாரக்கடி செய்யறவங்க சொன்னதாங்க கரெக்டா இருக்கும். நல்ல எண்ணெயா? நல்ல எண்ணெய் தாங்க. கடலை எண்ணெய் சார், கடலை எண்ணெய் தான். அதாங்க நல்ல எண்ணெய் தானே? நல்ல எண்ணெய் தான் சார், வீட்டுல பண்ணதுதான். சிவகுமார் ஐயா வீட்டில் செக்கில் ஆட்டிய எண்ணெய். அப்ப நல்ல எண்ணெய் நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னங்கம்மா? அம்மா வீட்டு எண்ணெய் அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஜான்சி மேடம் ஒரு நிமிஷம் மேடம் சொல்லுங்க. அம்மா நல்லா இருக்காங்களா மேடம்? நல்லா இருக்காங்க. ஒருத்தருக்க பாத்திருக்கேன் அவங்களே அருண் ஹோட்டல்ல 2014. ஓ, வந்தீங்களா? அப்ப திருச்சியில எங்க மாதிரி இருக்கீங்க? இடைமலைப்பட்டி புதூர்ங்களா?
இந்த பாரம்பரிய அரிசியில செய்யற டிஷ் எல்லாம் பசங்களை முக்கியமா சாப்பிட வைக்கணும். இப்ப நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அது அவங்களுக்கு பிற்காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு தனியா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால காய்கறி எல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி மாவுல போட்டு கலந்து பணியாரமா செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு நாம நாம எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா நல்ல நல்ல அப்ரோச். அருமையான சத்தம் கங்காதரன், கங்காதரன் செங்கமலை வேலையை கங்காதரன் செய்யறார். இதுதான் சார் ரம்யமான சூழ்நிலை, அப்படிதான் இருக்கணும். இந்த நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கவே கூடாதுங்க. பசிக்குதா? காலையில கோபி வெறுப்பு ஏத்திட்டாருங்க. திணை பொங்கல்ங்கிறாங்க, நெய்ங்கிறாங்க, காலையிலய திணை பாயாசம் சாதாரண தேனு திணை மாவும் சேர்ந்தாலே சூப்பர் ஆயிடும். அது நம்ம குரூப் வச்சு கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சார். ஹலோ கோபி மேடம், கார் பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியா தேங்காய் சட்னி சாப்பிடலாங்களா? ரெண்டு சட்னியுமே செஞ்சு சாப்பிடலாம் மேடம். தேங்காய் சட்னி கார சட்னி பொதுவா அவங்க சகோதரி அணியாரு நம்ம இந்த மாதிரி இதுல தக்காளி சட்னி அரைப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் சூப்பரா மேட்ச் ஆகும். தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு மாதிரி ரெட் கலரா இருக்கும் பாருங்களேன். வெங்காயம் தக்காளிய வதக்கிட்டு வதங்கும் வதங்காம இருக்கணும், ரொம்பவும் வதக்கிட கூடாது, அந்த பச்சை வாசனையும் இருக்கணும். உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போகவே தெரியாது, வெளியில வந்துகிட்டே இருக்காது. வீட்லதான் இருக்க கேட்க மாட்டேங்கிறாங்க சார், வெளியில யாராவது சொல்லி பாப்போம், நம்மளோட புகழ் பரவுதான். கம்பன் விட்டு கட்டு தெரியும் சேர்ந்தாதாங்க புகழ் பரவும். தனி ஊராளனுக்கு மரியாதை இல்ல, செல்வ சாரதா இருக்கும் பொழுதுதான் மரியாதை. ஆமா பாருங்க, பேர்லயே செல்வத்தையே வச்சிருக்க. கார பண்ணி அதை ரெடி ஆயிடுச்சு, தட்டுல எடுத்து வைக்க. ஆண்டி சூப்பர், எங்களுக்கு எல்லாம் குளிர் பணியாரம் ரொம்ப பிடிக்கும். செல்வம் முடிச்சுட்டு தான் இருக்கியா? நாங்க வந்துறோம் சார், நம்ம குடும்ப விழாக்கு வந்து அங்க பண்ணிடலாம் சார். தக்காளி சட்னி அது கேரட் சார், கார்னிஷ் பண்றாங்க. எப்படியாவது பசங்களை சாப்பிட வைக்கணும்ல சார், அதாவது பண்ண வேண்டியிருக்கு. கிரேட் எஃபோர்ட் மேம். எத்தனை மணில இருந்து ஏந்து செய்றீங்க மேம்? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து நீங்க வந்து இன்விடேஷன் அனுப்பின உடனே காலையில நான் எந்திரிச்சு ஒழுங்கா இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நீட்டா வெள்ளிக்கிழமைக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு. எப்படி நன்றி மேடம். இனிமேல் கிரேட் அர்ச்சனா. Thank you, madam. Thank you, sir.
சார் நம்ம அன்னைக்கு போனக்கு இதெல்லாம் கண்ணிலே காட்டல சார். சார் அன்னைக்கு பொங்கல் கிளீன் ஊர்ல இல்ல அங்கதான் சார் இருந்தாங்க. பொங்கல் கிளீனிங் போற முத நாளே சிவகுமாரிய வெறுப்பேத்திட்டீங்க, போலீஸ் ஒரு கட்டிட்டு போறேன். கோபி அந்த கடுப்புலதான் இருந்த சார். சார் அப்படிலாம் இல்ல சார். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவிற்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. உங்களை குழுவில் காமிச்சதுக்கு எங்களுக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. செயல்முறை விளக்கத்தோட கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தங்க டீச்சர் மாதிரி சொல்லிட்டாங்க, ஒருத்தங்க செயல்முறை விளக்கத்தோட சொல்லிட்டாங்க. சின்ன இன்ஃபர்மேஷன், உங்க ஊருக்காரங்க தான். எந்த ஊருங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிங்களா? சூப்பர் மேடம். எந்த ஏரியா, எந்த ஊர் உங்க? ரெட்டியார் பாளையம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன மேடம் பரவாயில்ல, நேரா போயிடலாம். இது ராஜேஸ்வரி அம்மா, நேரா போயிடலாம். நீங்க பழைய வந்தா சொல்லுங்க, நம்ம வந்துல கருப்பு கவுனியோட வந்துருங்க. நான் வந்து பணியார சாட்டேன். அவசியம் சாப்பிடதான் போறேன், கத்துக்கலாம் போகல. அவங்க கைய பக்குவத்தை பாத்துட்டு எப்படி வேணும் அந்த பணியார மேல ஆசை இல்லாம இருக்கும். இப்ப பாத்துட்டீங்களா மேடம்? தஞ்சாவூர் வந்தா நீங்க பொங்கல் ரெடி பண்ணிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா, வாங்க வாங்க. எப்ப ரொம்ப ரொம்ப அருமையான, சூப்பரா சொன்னீங்க. நாங்களாம் கூட வந்து இந்த இது குழிப்பணியாரம் வந்து குழிப்பணியாரம்னு சொல்லுவோம், அந்த காரம் எல்லாம் செஞ்சிருக்கோம். இனிப்பு உண்மையிலுமே நாங்க செஞ்சதே இல்ல. அது இந்த தடவை ட்ரை பண்ணி பாக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி கோபி சார் நிஜமாவே ஷோ வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலேயே பின்னாடி ஏதோ வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் சார். சார் சார் இன்னைக்கு நானா? இல்ல இல்ல, கேமரா நல்லா இருந்தது, நல்லா பண்ணி, அதுவே பெரிய விஷயம் இல்ல. சூப்பர், ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்க. Thank you. பரவாயில்லம்மா, ரெண்டு பேர் சூப்பரா கலக்கிட்டீங்க. அடுத்தது யார் கலக்க வர்றது யாரு தெரியல. இன்னைக்கு டிஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குழி பண்ணி யாருமே பாத்துட்டீங்க, வயிறு எல்லாத்துக்கும் ரொம்பிருச்சு. மேடம் இல்லைங்களா? அர்ச்சனா என்ன? அர்ச்சனா மேடம் இன்விடேஷன்ல போட்டுட்டீங்களே, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லையாங்க சார். ஓகே ஓகே ஓகே. மேம் நீங்க பேசுவீங்களா? இல்லப்பதான் டைம் ஆச்சு, எந்திராச்சு எடுக்குமே. சரிங்க சார், கேள்வி நேரம் சார். அதே மாதிரி சாம்பார் சூப்பரா இருக்கும். நல்ல சூட இந்த கால நேரத்துல பல்லுவலகள்னா கூட பரவாயில்ல. ராஜேஸ்வரி மேடம் ஐயோன்னு எல்லாம் சொல்லாதீங்க, அது சாப்பிட்டு பாருங்க. இந்த வாசனை ஆள இழுக்குங்க. சொல்லும் போதே ஒவ்வொருத்தரும் கலக்குறீங்க. தஞ்சாவூர் சாம்பார் சூப்பரா இருக்கு. வேணாம் இதோட முடிச்சுக்கலங்க, வேணாம் இதுக்கு மேல தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அந்த நீங்க எந்த பாரம்பரிய அரிசியில இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு இல்லைங்க சார். நார்மலா நம்ம பச்சை அரிசி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த அரிசி யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேற எந்த இதுமே இல்ல. அது யாராவது செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மாத்திக்க செலவு இல்ல. அனுபவத்துல நீங்க வந்து நார்மலா பச்சரிசி போடுறதுல நம்ம கருப்பு கவுனி பச்சரிசி
இனிப்பு கொல்கட்டை செஞ்சோம், கார கொல்கட்டை செய்யல. இங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கருப்பு கணியில ஸ்வீட் மாதிரி செஞ்சிருந்தாங்க. இந்த கொஞ்சம் எப்படி சொல்றது, பாயசம் மாதிரி இல்லாம பொங்கல் மாதிரி இல்லாம செஞ்சிருந்தாங்க. கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இல்ல இல்லங்க, அது எப்படி சொல்றது, கருப்பு கணி ஸ்வீட்னு சும்மா சொன்னா பத்தாதுல்ல, அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்க தீனதயாள் சார் வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த கருங்குரு அரிசியில பாயசம் கொடுத்தாங்க, செமையா இருந்தது. இந்த ஐயப்பன் கோயில அரவணை கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சு அவர் டேஸ்ட் நல்லா அருமையா பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அவங்க சிரிச்ச முகத்தோட பாசத்தோட எதை கொடுத்தாலுமே அது வந்து சூப்பர் டிஷ் ஆயிடும். ஏய், இப்ப எல்லாரும் சொன்னவங்களா அந்த கோவத்துல சொன்னாங்க, இது எனக்கு தெரியாது. இல்ல இல்ல, நீங்க வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க முதல்ல. இல்லங்க, உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்களோட பிரசன்டேஷன் அவங்களோட இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். மத்தவங்க அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பொங்கல் வீட்டுல பொங்கல் கொண்டாடின போட்டோஸ் போட்டிருந்தாங்க சார், அப்படியே வெளியில அடுப்பு வச்சு அது சூப்பரா பண்ணிருக்காங்க. பாரம்பரிய அரிசியல் சமையல் வந்து செய்ய சொன்னா வந்து ஊரால் அன்னைய தினை அரிசி பொங்கல் வச்சிட்டாரு, பரவாயில்ல. நீங்க சிறுதானியத்துல செஞ்சிட்டீங்க, இவங்க வந்து அர்ச்சனா தேவி வந்து ரொம்ப அருமையா வந்து சூப்பரா பணியாரம் செஞ்சு காமிச்சிட்டாங்க. சார் பாக்கலையா நீங்க, இப்ப இன்ன வரைக்கும் தூங்கிட்டீங்களா? செஞ்சே காமிச்சிட்டாங்க அவங்கதான். சூப்பரா, இது மாதிரி வந்து எப்ப வந்து விஜயக்கா செஞ்சு காமிக்க போறாங்க நீங்க சொல்றீங்க? கூட்டு போடுங்க இங்க, நாங்க கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடு கிடைக்காதுன்னு தான் பாக்குறோம். அரிசிய பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி நம்ம நார்மல் அரிசின்னு இல்லாம நார்மல் அரிசியில என்னென்ன டிஷ் செய்யலாமோ அது அத்தனையுமே நம்ம பாரம்பரிய அரிசியில செய்யலாங்க சார். அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க செலவு இல்ல. இப்ப பாரம்பரிய அரிசியில இடியாப்பம் புட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சார். அதுவும் கருப்பு கவுனி ஸ்பெஷல் சூப்பரா இருக்கும். மத்த எல்லா அரிசியுமே விட கருப்பு கவுனியில டிஷ் வந்து அது ஒரு டேஸ்டா நல்லாதான் இருக்கு. அந்த கஞ்சி முதற்கொண்டு இடியாப்பம் புட்டு நம்மளாம் வந்து வீட்டுல அந்த இலையில வந்து ஆப்பம் செய்வோம், அது தெரியுமான்னு தெரியல. இலையில வந்து வச்சுட்டு உள்ள ஏதாவது பூர்ணம் வச்சு இட்லி கொப்பரையில வச்சுட்டு வேக வச்சு செய்வாங்க, அந்த டிஷ்ஷும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். பாரம்பரிய அரிசி அப்படின்னா நார்மல் அரிசி நினைச்சிட்டு நம்ம எல்லா விஷயங்களுமே செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பா செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம நாங்களாம் வீட்டுல எப்பயுமே இந்த கேவுரு பாப்பா வந்து முன்னெல்லாம் கேட்கும் போது வெள்ளை கலர் கொல்கட்டை கேட்க மாட்டாங்க, அவங்க கலர் கொல்கட்டை கலர் கொல்கட்டைமாங்க. ஏன்னா நாங்க அப்ப கேவுருல செஞ்சு தருவோம். இப்ப வந்து அதே வந்து கருப்பு கவுனியா மாத்திட்டோம், கருப்பு கவுனி இப்ப கலர் கொல்கட்டை. அந்த கலர் கொல்கட்டை செஞ்சு கொடுத்தா அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னாவே அவங்க ஈஸியா ஏத்துக்குவாங்க. இப்ப லில்லி மேம் சொன்னாங்க பாருங்க, பீஸா பர்கர் அப்படின்னு, உண்மையுமே அது வந்து நம்ம பெற்றோர் கையில தான் இருக்கு. அதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லா விஷயங்களுமே இது சாப்பிடணும் இது நல்லது அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலிருந்தே சிறுதானியம் பாரம்பரிய அரிசிகளை பழக்கிட்டோம்னா உன் பிள்ளைங்க விரும்பி கேட்கதான் செய்வாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாக்கலாமா அப்படிம்பாங்க. ஆனா நம்ம அந்த ஒரு தடவைக்கு நம்ம வந்து அவங்களை அலோவ் பண்ணோம்னா கண்டிப்பா திரும்ப ஒரு தடவை கேட்பாங்க. அதனால சில விஷயங்கள்ல வந்து நம்ம அந்த ஒரு தடவைங்கிறத கூட அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தோம்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க திரும்ப. அதை விட சுவையா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாரம்பரிய அரிசியில செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. இப்ப அவங்க பாருங்க, இட்லி அரிசி இட்லி அரிசியோட சேர்த்து தான் கருப்பு கவுனி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம வந்து அதை கலந்துக்கலாம்.
இப்ப இட்லிக்கு வந்து இட்லி அரிசி ஒயிட் அரிசியே போடாம அதுல பாதி இதுல பாதின்னு கலந்து போடலாம். இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில முழுசாவே அப்படியே போடலாம், எதுவும் கலக்கவே செலவில், இட்லி நல்லா வரும். இது மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம சாப்பிடுற டிஷ்ல எல்லாத்துலயுமே நம்ம பாரம்பரிய அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து அது அரிசி தான், அவ்வளவுதான். மத்தபடி பாரம்பரிய அரிசியில இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படிங்கிறது எதுவுமே வேணா, எல்லாமே செய்யலாம். முறுக்கு வந்து பாரம்பரிய அரிசியில இந்த தூய மல்லி அரிசியில அந்த அதுலாம் நாங்க வந்து முறுக்கு செஞ்சிருக்கோம். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நம்ம புழுங்கல் அரிசியை அரைச்சி முறுக்கு செய்யலாம். அது எல்லாமே டேஸ்டா இருக்கும் சார், கொஞ்சம் கலரா இருக்கும், அவ்வளவுதான். அதிரசம் செய்யலாம். நம்ம வந்து எள்ளூர்ல நாங்கெல்லாம் இடிக்கும் போது செய்வோம். இப்படி எல்லா விஷயத்துக்குமே இந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாங்க சார். பாரம்பரிய அரிசி இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறது எல்லாம் தேவையே இல்லை, ஒரு அது இந்த கேள்வியே தேவையில்லை. நம்ம பச்சரிசி எதுல யூஸ் பண்றோமோ அதுல எல்லாத்துலயும் பாரம்பரிய அரிசியை யூஸ் பண்ணலாம், பாரம்பரிய பச்சரிசியை. புழுங்கல் அரிசி மட்டும்தான் நமக்கு இப்பைக்கு வந்து கொஞ்சம் என்ன டிராபேக்னா, அது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது மட்டும்தான். அதனாலதான் நாங்க கூட கேட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் செமி பாலிஷ்டா கொடுத்துட்டீங்கன்னா டெய்லியுமே அந்த அதே ஃபுட்டு செஞ்சுக்கலாம், அரிசி ஒயிட் ரைஸே நம்ம யூஸ் பண்ண செலவு இல்லை அப்படிங்கறதுதான் எங்களோட சின்ன வேண்டுகோள். அதுக்கு மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்ப ஏதோ நம்ம மில் எல்லாம் போடுறோங்கும் போது அது நம்ம என்னன்னு பாக்கலாம். எல்லாருமே ரொம்ப அருமையா செஞ்சாங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க, நைட்டே சுடுதண்ணில ஊற வச்சிட சொல்றாங்க. கருப்பு கவனிய எப்ப செய்ய போறீங்களோ ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். அது தவறு. அப்படியா சார்? ஆஹோ, சுடுதண்ணில போய் ஊற வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அதுவே கொஞ்சம் வெந்து போன மாதிரி ஆயிட்டு அப்புறம் இல்லைங்க சார். நார்மல் பச்சரிசிலே நைட்ல நார்மல் பச்சை தண்ணிலயே வந்து நம்ம நைட்லயே ஊற வச்சுட்டு காலையில சமைக்கிறாங்க எல்லாருமே, அப்படிதான் செய்யறாங்க. பட் ஆனா அது லைட்டாவே தீட்டிட்டாவேங்க சார், அதுக்கு ஒரு நார்மல் அரிசி மாதிரியே வெந்துடும். ஆனா நம்ம அதுலதான் சத்து இருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே சாப்பிடுறோம். பட் ஆனா இது ஒண்ணு மட்டும் தான் டிராபேக். அது இப்ப நம்ம காலையில ரொம்ப எல்லாரும் அவசரமா ஓடும்போது அது சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியாம போயிட்டுது. பட் அதுவே வந்து நமக்கு சீக்கிரம் வேகும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம ஒயிட் ரைஸே தொடவே செலவு இல்ல. எல்லாருமே எடுத்துவோம், எல்லாரும் கேக்குறது அப்பா இது எவ்வளவு நேரம் சமைக்கணும் அப்படிங்கற ஒரு இது இருக்கு. இன்னொரு சகோதரி, அந்த மாவு அரைக்கணும்னா எவ்வளவு நேரம்? அதாவது சமைக்கிறது இல்லாம மாவு அரைக்கணும்னா? சார் சொல்லுங்க. யாரு? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னாச்சு? மேல ஊறும். ஃபோர் ஹவர்ஸ் அது ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும், நம்ம அதுக்கப்புறமே அரைச்சிக்கலாம். மேடம் சார் சொல்லுங்க சார். மேடம், ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியில் வந்து கட்டித்தன்மைக்குன்னா ஒவ்வொரு அரிசிக்கு டைமிங் மாறுங்களா எப்படி? ஆமாங்க சார், இந்த பூங்கார அரிசிலாம் போட்டோம்னா உங்களுக்கு அது டக்குன்னு வந்துருதுங்க சார். சார், இட்லிக்கு நம்ம போடும்போது புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவோம். அப்ப புழுங்கல் அரிசி வந்து என்ன ஆகுதுன்னா டைமிங் கொஞ்சம் எடுத்துக்குது ஊறுறதுக்கு வேகிறதுக்கு எல்லாத்துக்குமே. சரிங்க. அதே பச்சரிசி வந்துச்சுன்னா சீக்கிரம் ஊறிடுதுங்க சார், ஹாஃப் அன் அவர்லயே நல்லா ஊறிடுது. அப்புறம் ஆர்டருக்கு வந்து பச்சரிசியே போட்டுக்கலாங்களா? ஆமாங்க சார். இப்ப பொங்கல்லாம் நம்ம போன தடவை மீட்டிங்க்கு நாங்க வச்சோம், அந்த புழுங்கல் அரிசி லெவலுக்கு டைம் எடுத்துக்கல, கொஞ்சம் வெந்துருச்சு, ஆனா கொஞ்சம் டைமிங் ஆகுது. பச்சரிசி சீக்கிரம் ஆனா ஊறிடுங்க சார், புழுங்கல் அரிசி மட்டும்தான் வந்து டைமிங் எடுத்துக்கும். சரிங்க சரிங்க, நன்றி மேடம். நன்றி வந்து செல்வ சாரதா. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது, கண்ணுக்கு விருந்தளித்ததோடு மனதிற்கும் விருந்தளித்ததாக உள்ளது. நமது அர்ச்சனா தேவி அம்மாவுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நன்றியுரை வழங்க நமது ரா செல்வ சாரதா ஊராளன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுதுமா? எந்திரிச்சு
ஹலோ மேம் பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவரும் ரொம்ப அருமையா எல்லாமே கேஷுவலா தொகுத்து வழங்கினாங்க. குளிப்பணியாரம் கேட்கவே வேணாம், ரொம்ப சூப்பர். இப்ப இருக்க ஜெனரேஷனை பத்தி அந்த குழந்தைங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் மேடம் நல்லா சொன்னாங்க. லில்லி மேடம் சூப்பரா சொன்னாங்க. அதான் நேச்சுரலா இருக்கு, அப்படிதான் இருக்காங்க குழந்தைங்க. அர்ச்சனா தேவி மேடம் அவங்க ரொம்ப சூப்பரா லைவாவே காமிச்சிட்டாங்க. அப்புறம் சார்க்கு நன்றி, எல்லா எல்லாத்துக்கும் நன்றி. என்ன திடீர் நன்றி அம்மா, மிகுந்த நன்றி அம்மா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வேளாண் முற்றம் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேளாண் முற்றம் அலுவலர் அஜீஸ்வரி மற்றும் வேளாண் முற்றம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.